வணக்கம்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான அருமையாக ரொம்ப சிம்பிளாக ஒரு சிக்கன் சுக்கா பார்க்கலாங்க. நான் ஒரு 1/4 கேஜி சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி லைட்டாக உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் பெரிய சைஸ் அளவு நீங்கள் தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்த்தின வாட்டி ஒரு பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு கரம் மசால் இதையும் சேர்த்திக்கோங்க. கூடவே காஷ்மீரி சில்லி பவுடருங்க, இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. இது உங்களோட ஆப்ஷன், வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மேக்னேட் பண்ணி கலந்து மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வேறு மசாலா அரைக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ கடாயில் சும்மா ஒரு 10 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. தேவையானதை வெரமல்லி, சோம்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாங்க, இதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓவராக எண்ணெய் சேர்க்க வேணாங்க, கொஞ்சமாக சேர்த்தினா போதும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பவுடர் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக கிரைன் ஆகிடுச்சு, உங்களுக்கு பவுடரும் ரெடிங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அந்த கிரேவிக்கு தேவையான அளவு. இப்போ 4 பெரிய வெங்காயம் நான் ரொம்ப பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 4 காஞ்ச மிளகாங்க. எண்ணெய் காஞ்சதும் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்குங்க. லைட்டாக அந்த கோல்டன் கலர் திரும்பும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஓவர் கோல்டன் கலர் இல்லைங்க, பாருங்கள் இந்த கோல்டன் கலர் திரும்பும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாங்க. நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். கையிலையே நல்லா பிசுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சாறு ஜூசினஸ் நல்லா இறங்கியிருக்கும். இப்போது நல்லா எண்ணெய், தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மேலே ஃபுல்லாக எண்ணெய்லாம் தேங்கி வந்த வாட்டி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா தயிர் மசாலெலாம் போட்டு அந்த சிக்கனை நம்ம சேர்த்திக்கலாங்க. எந்த ஒரு பொருள் சேர்க்கும் போதும் அதுக்கான டைமிங் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம செய்கிற சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் வரும். இப்போ இது நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க, ஒரு நிமிஷம். இப்போ இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலைங்க, சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியே வெளியே வரும். அதை பெரட்டிட்டு நல்லா மூடி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்திருக்கிறது தெரியுங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி வந்து நான் சேர்த்தலை. இந்த டைமில் நீங்கள் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ பவுடர் போட்டதும் நீங்கள் 1 ஸ்பூன் அளவு மிளகுதூளும் இது கூட சேர்த்திக்கோங்க. எனக்கு வீடியோ வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் ஆனதுனால அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. 4-5 டைமுக்கு மேலே அப்படியே ஸ்டக் ஆகி வெளியே வந்துச்சு, அது என்னால் எடுக்க முடியல. இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கோங்க. ஞாபகமாக 1 ஸ்பூன் அளவு மிளகுதூள் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றாமல் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. நல்லா ஜூஸியாக சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் பச்சையாக போட்டுக்கோங்க புதுசாக. புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இது மூணுமே ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து கலந்துக்கோங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோ ஜூசினஸ்ஸாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப நன்றிங்க.